மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே ஆவியானவர் மழையாக பொழிகிற பண்டிகை தான் பெந்தகோஸ்தே பண்டிகை. பஸ்கா பண்டிகைக்கு பிறகு வருகிற 50வது நாள் பண்டிகையின் நாள். பழைய ஏற்பாட்டில் தேவனிதை 7 வாரங்கள் முடிந்து 49 நாள் முடிந்து 50வது நாள் பெந்தகோஸ்தே பண்டிகை என்று சொன்னார். அந்த பண்டிகையின் நாளில்தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே முதல் முதலாக வந்தார். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது பலனும் வல்லமையும் இயற்கையாகவே நம்முடைய வாழ்க்கையில அதிகமாய் பெருகும் அல்லவா? பண்டிகை காலத்தில் நம்முடைய பலத்தையும் வல்லமையையும் வளர்த்து கொள்வது எப்படி? கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசித்து ஜெபித்து நாம் காத்திருக்கும் பொழுது நம்மிடத்தில் தேவனுடைய வல்லமை பெருகும். கசப்புகளும் வெறுப்புகளும் கோபமங்களும் பண்டிகையின் நாட்களில் நம்மை விட்டு முற்றிலுமாய் மறைந்து போகும். எல்லாரும் சிரிக்கும் பொழுது நாமும் சிரிச்சுதானே ஆகணும். அதனால ஒரு பெரிய சந்தோஷமான அட்மாஸ்பியர், நேர்மறை சக்தி என்று சொல்லுவார்கள். நான் அடிக்கடி சொல்லுவது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சக்தி ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். பண்டிகை என்பது உலகமெங்கிலும், கிறிஸ்துமஸ் பார்த்தீங்கன்னா உலகமெங்கிலும் கொண்டாடுகிற பண்டிகை. மே தினம், அது கூட உழைப்பாளிகளின் தினம், அந்த பண்டிகை கூட உலகமெங்கிலும் எல்லாரும் கொண்டாடுகிற பண்டிகை ரெண்டு. ஒன்று மே 1ஆம் தேதி, இன்னொன்று டிசம்பர் 25ஆம் தேதி. அந்த நாட்களில் தேசங்களே மகிழ்ச்சியாக இருக்கிறது. மனதளவில் அவர்கள் எல்லாரும் சந்தோஷப்படுகிறார்கள். பண்டிகை காலங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை ஜெயிக்கும்படி உருவாக்குகிறது. மனித நட்பு வளர்கிறது. சமத்துவமும் சகோதரத்துவமும் பெருகுகிறது. பண்டிகை நாட்களில் பிரிந்து போன உறவுகள் எல்லாம் ஒன்று சேருது. ஏன்? அப்போதான் பிஸ்னஸ் கூட நிறையா நல்லா நடக்குது. வியாபாரிகளுக்கு பண்டிகை நாட்கள் தான் ஓரளவுக்கு வியாபாரம் பெருகிற நாட்கள். தான தர்மங்கள் பெருகுகிற நாட்களும் பண்டிகையின் நாட்கள் தான். பண்டிகையின் சந்தோஷத்தை முடிஞ்ச பிறகு கூட நல்ல நினைவுகளாக மாற்றி அடிக்கடி அதை திரும்ப திரும்ப பேசி மகிழ்ந்து நம்ம மைண்டில் அசை போடுகிற ஒரு அனுபவத்தையும் மகிழ்ச்சியும் தர்றது பண்டிகை நாட்கள் தான். பெந்தகோஸ்தே பண்டிகை பரிசுத்த ஆவியானவர் பூமியில் இறங்கி வந்த பண்டிகை. ஆவியானவர் வரும்போது வல்லமையை தராமல் இருப்பாரா? பரங்களை தராமல் இருப்பாரா? கனிகளை தராமல் இருப்பாரா? பண்டிகையிலேயே புதிதாய் ரட்சிக்கப்பட்ட நமக்கெல்லாம் பெந்தகோஸ்தே பண்டிகை தான் முக்கியமான பண்டிகை. ஆவியானவரை பார்த்து கரங்களை உயர்த்தி பாடி மகிழ்ந்து பண்டிகையை விசேஷமாய் மாற்றுவோமா? மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, மென்மையானவரே, மேகஸ்தம் ஊற்று தண்ணீர் ஜீவநாதி, ஊற்று தண்ணீர் ஜீவநாதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே, ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை தரும்படி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆவியினும் அச்சாரத்தை உங்கள் நெற்றியிலே வாழ்விலே அடையாளமாக தேவன் தருவார். மகிமையுள்ள ஆவி உங்கள் மேல் தங்கியிருப்பதால் மறுரூபம் அடைந்து மகிமையின் மேல் மகிமை அடையும்படி மனதார வாழ்த்துகிறேன். இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை உங்கள் வாழ்வில் மறுரூபத்தை கொண்டு வருவதாக. மனவாட்டியாய் வாழ்வீர்களாக. ஆமீன்.